காஞ்சிபுரம் மாதிரி எல்லா மதங்களுக்கும் இடமா இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சிவகாஞ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏகாம்பரநாதர் கோவில முக்கியமா வச்சிருக்கக்கூடிய காஞ்சியோட ஒரு பகுதி. இப்ப நாம வந்திருக்கிறது விஷ்ணு காஞ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அம்மாளோட கோவில் முக்கியமா வச்சிருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தோட பகுதி. இதை தவிர ஜெயின காஞ்சி அப்படின்னு ஒரு பகுதி திருப்பருத்தி குன்றம் அப்படிங்கிற பேர்ல இருக்கு, அங்க ஜெயினர்களோட கோவிலும் இருக்கு. புத்த காஞ்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு பகுதி இருந்தது, ஆனா இப்ப அது எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாம் 15 வரைக்கும் புத்த காஞ்சி அப்படிங்கிற பேர்ல இருந்தது அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. இது தவிர காமாட்சி இருக்கிற இடத்து சாக்த காஞ்சி அப்படின்னு காமக்கோட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில பேர் சொல்றதுண்டு. இப்படி எல்லா மதங்களுக்கும் ஒரு இடமா இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது காஞ்சிபுரம் தான். ஒரே ஊர்ல 5 பாடல் பெற்ற ஸ்தலங்கள், தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள், 18 திவ்ய தேசங்கள், மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள், ஒரு சக்தி பீட்டம், இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தான் அது காஞ்சிபுரம் மட்டும்தான். அதுல நாம இப்ப இருக்கக்கூடியது வரதராஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷ்ணு காஞ்சியோட மிக முக்கியமான தெய்வமான வரதராஜரோட கோவில்ல நாம இருக்கோம். இந்த இடத்துக்கு மிக பழமையான பெயர் அத்தியூர் அப்படின்னு பேரு. முன்னாடியே பார்த்த மாதிரி காஞ்சி மரங்கள் நிறைஞ்சிருந்ததுனால அதுக்கு காஞ்சி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம். இங்க அத்தி மரங்கள் பெருகி இருந்திருக்கலாம், அதனால இதுக்கு அத்தியூர் அப்படின்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. கல்வெட்டுலயும் பெருமானுடைய பெயர் அத்தியூர் ஆழ்வார், அத்தியூர் நின்றருளினார் அப்படிங்கிற பெயர்கள் கல்வெட்டுலயும் நிறைய வந்திருக்கு. ஆழ்வார்களும் அத்தியூரன் அப்படின்னே பெருமாளை பாடியிருக்காங்க. அப்படி மங்களாசாசனம் செய்யப்பட்டது. பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், திருமங்கை ஆழ்வார் முதலான ஆழ்வார்கள் இது மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த அத்தியூர் ஆழ்வார் அப்படி இல்லைன்னா பெருமாளுக்கு இப்போ வழங்கக்கூடிய பெயர் எல்லாருமே தெரிஞ்ச பெயர் வரதராஜர் அப்படிங்கிற பெயர். இதை தவிர தேவராஜ பெருமாள், தேப்பெருமாள் அப்படிங்கிற பெயர்லையும் வரதரை வழிபடுறது உண்டு. இதோட ஸ்தலபுராணத்தை பொறுத்தவரையில பிரம்மா தனக்கு சிருஷ்டி தண்டம் வேணும் அப்படின்னு, அதாவது சிருஷ்டியை ஆரம்பிக்கிறதுக்கு, உலகத்தோட படைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு தனக்கு சிருஷ்டி தண்டம் வேணும் அப்படின்னு கேட்டப்போ 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணினாதான் உனக்கு சிருஷ்டி தண்டம் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொன்னதாகவும், 100 அஸ்வமேதங்களை எங்க ஒரே நேரத்துல பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க காஞ்சிபுரத்துல இதுக்கு பேரே சத்தியவிரத க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு காஞ்சிபுரத்துக்கு வடமொழியில. வையகம் பெரினும் பொய்யுரையார் தொண்டை மண்டலத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகமே கிடைச்சாலும் தொண்டை மலத்துல இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால வடமொழியில சத்தியபிரத க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல ஒரு புண்ணியம் பண்ணினா அது கோடி புண்ணியத்துக்கு சமானம் அப்படிங்கிறதுனால இங்க போய் ஒரே ஒரு அஸ்வமேதம் பண்ணு அது கோடி அஸ்வமேதத்துக்கு சமானம் அப்படின்னு பெருமாள் சொல்லி அமிச்சதுனால இங்க வந்து பிரம்மா கோட்டி அஸ்வமேதங்கள் பண்றதுக்கு முத்தாய்ப்பா ஒரே ஒரு அஸ்வமேதத்தை ஆரம்பிச்சார் அப்படின்ட்டு இங்க இருக்கிற ஸ்தல புராணம். அப்படி அவர் பண்ணும்போது அந்த யாக வேதியிலிருந்து, யாக நெருப்பிலிருந்தே வந்தவர் தான் இப்போ உற்சவ மூர்த்தியா இருக்கக்கூடிய வரதராஜர். அவரோட முகம் எல்லாம் பொறி பொறியா இருக்கும். அதுக்கு காரணம் அவர் யாக தீயிலிருந்து வந்ததுனால அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்லுது. வருஷத்துக்கு ஒரு தடவை பொண்ணை உருக்கி செம்பெண்ணை உருக்கி அதுல தேய்ப்பாங்க, திருப்பியும் கொஞ்ச நாள்ல பழையபடி அதே மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு அதிசயம் இங்க உண்டு. இப்படி இருக்கக்கூடிய ஸ்தல புராணம். இதை தவிர இங்க கீழே பார்த்தோம்னா ஒரு நரசிம்மரோட சன்னதி இருக்கு, மேலதான் வரதராஜர். இது ஒரு சின்ன மலை அப்படின்னே சொல்லப்படுது, கட்டுமலை அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுமலைக்கு மேல வரதராஜர், கீழே இருக்கக்கூடிய பகுதியில ஒரு நரசிம்ம மூர்த்தி ஒண்ணு இருக்கு. அவர் இருக்கக்கூடியதே ஒரு சின்ன குகை மாதிரி, குடவரை மாதிரி இருக்கும். கீழே நரசிம்ம பெருமாள் இருக்கக்கூடியது. ஆழ்வார்கள் பாடினது இந்த நரசிம்மரையா இல்ல மேல இருக்கிற வரதராஜரையா அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு. ரெண்டு பேரையுமே பாடினதா தான் ஆய்வாளர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. மேல இருக்கக்கூடிய வரதராஜர் ஒரு சின்ன மலை, அது அந்த மலை மேல கோவில் மாதிரியே கட்டியிருக்காங்க. பார்த்தா மலை மாதிரியே தெரியாது, ஒரு இடத்துல மட்டும் கல் எடுத்திருப்பாங்க, அந்த இடத்துல பார்த்தா மலை மாதிரி நமக்கு தெரியும். கட்டுமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று அது. அத வடமொழியில ஹஸ்திகிரி, தமிழ்ல அத்திகிரி, அத்திகிரி அருளாளன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அத்திகிரி அப்படிங்கிற பெயர், ஹஸ்திகிரி அப்படிங்கிற வடமொழி பெயரா ஒரு 10ஆம் நூற்றாண்டுல இருந்து நமக்கு தெரிய வரும். இந்த கருவறையானது, அதாவது கீழே ஒரு மலை, அதுக்கு மேல கருவறை அமைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அத்திமரக்கட்டையில பண்ண வரதர் தான் அங்க வழிபாட்டுல இருந்தார். மரக்கட்டையில பண்ணி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறதும் ஆகமங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. வடிவங்களை 7 விதமான பொருட்கள்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மரம், செங்கல், சுதை, அது மாதிரி உலோகங்கள், கல், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுதான் மரம். மரத்தை செலக்ட் பண்றதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் சொல்லப்பட்டிருக்கு. அதை வெட்டுற கோடாலியில கூட நெய்யை தடவி வெட்டணும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அத்திமரத்தாலான வரதர் இங்க வழிபாட்டுல இருந்தார். அதுக்கப்புறம் பிற்காலத்துல வரதராஜரோட இப்ப இருக்கக்கூடிய விக்கிரகமானது பொருத்தப்பட்டிருக்கு. அந்த அத்தி விரதரை ஒரு பேழையில போயிட்டு இந்த அனந்த சரஸ் அப்படிங்கிற இந்த குளத்துக்குள்ள நீராழி மண்டபத்துல வச்சிருக்காங்க. 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வெளியில எடுப்பாங்க. 40 நாள் அது வெளியில பூஜையில இருக்கும். திருப்பியும் அதை உள்ள வச்சிருவாங்க. தண்ணியெல்லாம் இறைப்பாங்க, இறைச்சிட்டு அத்தி விரதரை வெளியில எடுப்பாங்க, பூஜையில இருக்கும், திருப்பியும் உள்ள வச்சிருவாங்க, திருப்பியும் மழை பெஞ்சு குளம் ரொம்பிடும்.
இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அந்த 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய உற்சவம் 2019 79 வந்தார், திருப்பி இப்ப 2019 அத்திவரதர் வெளியில வந்திருக்கார். வெறும் 40 நாள் மட்டும்தான் அவர் நமக்கு இது கொடுப்பார். அப்படி மேல இருக்கக்கூடிய அந்த வரதராஜர், கீழே இருக்கக்கூடியது, இந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் எல்லாம் குலோத்துங்க சோழனோட காலத்துல அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது குலோத்துங்க சோழனோட கல்வெட்டுகள் அந்த மலையில இருக்கிறதுனால தெரிய வருது. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நரசிம்மரோட இது மட்டும் அது அதை காட்டிலும் பழசா இருக்கு. ராஜாதிராஜன் காலம் தொட்டு அதுல கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்குது. அதனால 10ஆம் நூற்றாண்டு துவக்கத்துல இருந்தே, அதுக்கு முன்னாடி இருந்தே ஆழ்வார்கள் பாடி இருக்கிறதுனால சந்நிதி மிக பழமையானது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுமே இப்படிதான், கல்வெட்டு இருந்தா அந்த கல்வெட்டு காலம்தான் அப்படின்னு முடிவு பண்றது ரொம்ப தவறான செய்தி. கல்வெட்டு அது புதுப்பிக்கப்பட்ட காலத்துல எடுப்பிக்கப்பட்டது. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நிறைய இருக்கு, 272 கல்வெட்டுகள் எல்லாமே சோழர் காலத்துல ஆரம்பிச்சதுனால சோழர் காலத்து கட்டுமானம், அப்ப இருக்கக்கூடிய கட்டுமானம் அது. ஆனா பாடல் பெற்றது அப்பர் காலத்திலயே பாடல் பெற்றிருக்கும். அதே மாதிரி இங்க ஆழ்வார் காலத்திலேயே பாடல் பெற்றது 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி. ஆனாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய கட்டுமானம் குலோத்துங்க சோழனால புதுப்பிக்கப்பட்டது. முன்னாடி இருக்கக்கூடியதுலயும் குலோத்துங்க சோழன் காலத்துல கல்வெட்டுகள்லாம் நமக்கு கிடைக்குது. நரசிம்மரோட சன்னதியில மட்டும் ராஜாதிராஜனோட காலத்துல ஆரம்பிச்சு கல்வெட்டுகள் கிடைக்குது. அதுக்கு வாசல்ல இருக்கக்கூடிய அந்த தோரணம் மட்டும் ஒரு லதா கன்னியா இருக்கு, அது சாளுக்கியர் கலைப்பாணியா இருக்கு. அதனால ஆய்வாளர்களோட முடிவு என்ன அப்படின்னு கேட்டா, சாளுக்கியர்களை வென்று அவங்க நாட்டிலிருந்து பேத்தின அந்த தோரணத்தை இங்க அப்படியே வச்சிருக்காங்க, ஒரு வெற்றி தோரணம் மாதிரி. இதே மாதிரி 2 துவாரபாலகர்களை அங்க தஞ்சாவூர் அருங்காட்சியகத்துல நம்மால பார்க்க முடியும். ராஜாதிராஜன் கொண்டு வந்த 2 துவாரபாலகர்களை கல்யாணபுரத்துல இருந்து கொண்டு வந்தது. அதே மாதிரி இங்க ஒரு தோரணத்தை உள்ள பார்க்க முடியும். அதே மாதிரி முன்னாடி ஒரு அபிஷேக மண்டபம், தாயார் சன்னதி, பெருந்தேவி தாயார் சன்னதி, சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிராகாரம், அந்த பிராகாரத்துல அனந்தாழ்வார் அப்படின்னு ஒரு சன்னதி, கருமாணிக்க பெருமாள் அப்படின்னு ஒரு சன்னதி, பின்னாடி ஒரு ஆயிரங்கால் மண்டபம், இது இப்படி தொடர்ச்சியா இருக்கு. அதை சுற்றி 3ஆம் சுற்று இருக்கு. முதல் சுற்று மலை மேல இருக்கு, அதுக்கு பேரு வையமாளிகை சுற்று அப்படின்னு பேரு. 2வது திருச்சுற்று கீழே இருக்கு, அதுக்கு மலை பிரதட்சிணம் அப்படின்னு பேரு. 3வது திருச்சுற்று இப்படி இருக்கக்கூடிய இந்த சுற்று, இதுக்கு பேரு யமுனை துறைவர் பிராகாரம் அப்படின்னு பேரு. யமுனை துறைவர் அப்படிங்கிறது ஆளவந்தார் அப்படிங்கிற பேர்ல, யாமனாச்சாரியார் அப்படிங்கிற பேர்ல அறியப்படக்கூடிய ராமானுஜரோட குரு, அவரை முதன் முதல்ல சந்திச்ச இடம் அப்படிங்கிறதுனால அவரோட பெயராலேயே யமுனை துறைவர் சுற்று அப்படிங்கிற பெயர். வெளியில பார்த்திருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் விஜயநகர காலத்துல ஒரு 14ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. ஆனா இந்த கோபுரம் இங்க பார்க்கக்கூடியது, இது சோழர்கள் காலத்து கோபுரம்ங்கிறது, அதுல குலோத்துங்க சோழனோட கல்வெட்டு. இதுல இருக்கக்கூடியதெல்லாம் விஜயநகர காலத்து ஓவியங்கள், பாகவதத்துல இருந்து அந்த மாதிரியான நிறைய ஓவியங்கள் இருக்கு, தேஞ்சு போயிருக்கு. இந்த அபிஷேக மண்டபம் 13ஆம் நூற்றாண்டோட துவக்கத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதுல இருக்கிற கல்வெட்டுகள்னால நமக்கு தெரிய வருது. இதுக்கு ஊஞ்சல் மண்டபம் அப்படின்னு பேரு. அந்த துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு துலாபார தான மண்டபம் அப்படின்ட்டு பேரு. இதுக்கு பின்னாடிதான் அந்த கட்டுமலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வரதராஜர் இருக்கக்கூடிய மலை இருக்கு. இந்த பக்கம் தாயார் சன்னதி இந்த பக்கம் இருக்கக்கூடியது. இதுவும் சோழர் காலத்து சிறிய கோபுரம், முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி மட்டும் பின்னாடி சேர்த்திருக்காங்க. இதுல இந்த அபிஷேக மண்டபத்தோட இந்த சைட்ல தச்சு முழம் அப்படின்னு போட்டு தச்சர்கள் அளக்கக்கூடிய முழத்தோட அளவு இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி முழத்துல அளந்து கோவில் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த தச்சு முழத்தை பார்க்கலாம். இதுலயும் ஒரு தோசை கல்வெட்டு இருக்கு, பின்னாடியும் ஒரு தோசை கல்வெட்டு இருக்கு. தோசை சுவாமிக்கு பண்ணக்கூடிய தோசைக்கு அரிசி எவ்வளோ எடுக்கணும், உளுந்து எவ்வளோ எடுக்கணும், ஜீரகம் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற அளவுகள் கல்வெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது விஜயநகர காலத்தில் அச்சுதராயரோட காலத்து கல்வெட்டு. அது அதுக்கு பின்னாடி பொத்தப்பி சோழனோட கல்வெட்டு இருக்கு, தெலுங்கு சோழர்களோட கல்வெட்டு. அதுக்கு பின்னாடி மலையிலையும், அதாவது கட்டுமலைன்னு சொல்லப்படக்கூடிய வரதராஜரோட கிழக்கு பக்கத்துலேயும் தோசை கல்வெட்டு இருக்கு. 2 தோசை கல்வெட்டு, அது சுண்ணாம்பு அடிச்சிருக்கோம் அதனால படிக்க முடியாது. இங்கே தோசைன்னு படிச்சு பாருங்க, மொத்தம் 34 தோசை, யார் யாருக்கு என்னென்ன பங்கு எல்லாமே அதில் இருக்கு. பூஜாருக்கு எத்தனை பங்கு, அவங்களுக்கு எத்தனை பங்கு, இவங்களுக்கு எத்தனை பங்கு, அரிசி எத்தனை படி, உளுந்து எத்தனை படி, ஜீரகம் எத்தனை படி, எல்லா கணக்கும் அதில் இருக்கு. விஜயநகர காலம் உங்களாலையும் படிக்க முடியும், ஏன்னா இப்போ இருக்கிற தமிழ் மாதிரியே தான் இருக்கும். படிச்சு பாருங்க தோசை கல்வெட்டு, தச்சு முழமும் பாருங்க. இதை தவிர கண்டரகண்டன் கோல் அப்படின்னு ஒரு கோல், அதாவது நிலம் அளக்கிற கோல். அந்த காலத்தில் நிலத்தை அளக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இதைத்தான் வச்சு அளக்கணும் அப்படின்னு கோவில்களில் அதை மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த கண்டரகண்டன் கோவில் இங்கே வரதர் கோவிலில் இருக்குது, காமாட்சி கோவிலில் இருக்குது, உலகநந்த பெருமாள் கோவில். பிற்காலத்தில் 8 லக்ஷ்மிகுமார தாத்தாச்சாரியார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வைஷ்ணவ தாத்தாச்சாரியார் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் விஜயநகரத்துக்கே ஆஸ்தான வித்வானாக இருந்தார். அவர் தான் இந்த விமானத்தை முழுக்க புதுக்கி கொடுத்தார், தாயார் சன்னதி முழுக்க புதுக்கி கொடுத்தார். அவரோட கல்வெட்டுகள் தான் இதில் நிறைய இருக்குது. என்னென்னலாம் வாகனம் இருக்குது, இதுக்கு கல்யாண கோட்டி அப்படின்னு பேர் இந்த விமானத்துக்கு. வரதராஜர் இருக்கக்கூடிய விமானத்துக்கு பேர் புண்ணிய கோட்டி அப்படின்னு பேர். இதுக்கு கல்யாண கோட்டி அப்படின்னு பேர்.
காமக்கோட்டின்னு காமாட்சி அம்மாள் இருக்கிறது, ருத்ரகோட்டி அப்படின்னு ஏகாம்பரநாதர் இருக்கிறது, இப்படி நாலு கோட்டைகள் இங்கே இருக்கு. இதில் இந்த கல்யாண கோட்டி விமானத்தை கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி காலத்தில் எட்டூர் குமார லட்சுமிகுமார் தாத்தாச்சாரியார் அப்படிங்கிறவர் எடுப்பிச்சிருக்க. அவர் தான் திருமாலிருஞ்சோலை கும்பகோணம் மாதிரியான நிறைய கோவில்களுக்கு அவர் தான் அதுக்கு மேனேஜராக இருந்து நிர்வகிச்சிருக்கார். இந்த கோவிலுக்கும் அவர் தான் நிர்வகிச்சிருக்கார். அவர் அங்கே சஞ்சீவராயர் கோவில் கட்டினதும் அவர் தான். அந்த சஞ்சீவராயர் மேலே ஹனுமத் விம்சதி அப்படின்னு 20 ஸ்லோகங்கள் அவரே எழுதியிருக்கார். அந்த ஸ்லோகங்களையும் அங்கே பொறிச்சு வச்சுருக்கார். இங்கேயும் கூட யதோக்தகாரி, அதாவது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அதுக்கு எதிர்க்கக்கூடிய அஷ்டபுஜம், அதுக்கெல்லாம் கூட அவர் ஸ்ரீகாரியமாக இருந்து நிறைய தானங்களை அதுக்கு வாங்கி கொடுத்துருக்கார். தேவையில்லாத நிலங்களை எல்லாம் விற்று அதை பண்டாரத்தில் செலுத்தி அது மூலமாக கோவிலோட வருமானத்தை பெருக்கியிருக்கார். இப்படி அவர் பண்ணியிருக்கக்கூடிய செயல்கள் நிறைய. அந்த எட்டூர் லட்சுமிகுமார தாத்தாச்சாரியார் எடுப்பிச்ச விமானம் தான் இது. அவரை பற்றின தகவல்கள் ஸ்லோகங்களாக நிறைய இருக்குது. வாசலை நம்ம நுழையும் போதும் பெருசு பெருசாக கிரந்தத்தை பார்த்ததெல்லாம் அவரை பற்றின ஸ்லோகங்கள் தான். காஞ்சிபுரத்தில் மொத்தமே 650 கல்வெட்டுகள் தான் படியெடுக்கப்பட்டிருக்கு. அதில் 350 கல்வெட்டுகள் இந்த கோவிலில் தான் இருக்குது. பாதிக்கும் மேற்பட்ட மானியங்கள் எல்லாமே இந்த கோவிலில் தான். அதிகமான மானியங்கள் பெற்ற ஒரே கோவில் இது தான். அப்பேற்பட்ட கோவிலாக இது சிறந்திருந்தது. காரணம், ராமானுஜர் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு மிகப்பெரிய ஆதாரமாக வச்சுருந்தது இந்த கோவில். விஜயநகர காலத்தில் 108 திவ்யதேசத்தையும் மேலே படமாக வரைஞ்சிருக்காங்க. சரியாக பராமரிப்பு இல்லாமல் பாதிக்கு மேலே அழிஞ்சு போச்சு. அதில் பூரி ஜெகநாதர், காஞ்சி வரதர், திருப்பதி எல்லாமே 108 திவ்யதேசங்கள் என்னெல்லாம் உண்டோ அதோட தாயார், அதோட திருக்குளம் எல்லாமே படமாக சுற்றி வரைஞ்சிருக்காங்க. வியாச தீர்த்தர் அப்படின்னு மதுவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சாரியராக இருந்தார். அவர் தான் கிருஷ்ணதேவராயருக்கும் குருவாக இருந்தார். அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட புலம்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தை வரதருக்கு கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட அவரோட வியாச தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அப்படின்னு போட்டால் அந்த கல்வெட்டும் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட கல்வெட்டுகள். 27 பாடி அருளிய பூதத்தாழ்வார் பிறந்த திருநட்சத்திரத்திலே அப்படின்னு போட்டு பூதத்தாழ்வார் இதை பாடினது குறிப்பிருக்கா, நான் பூதத்தாழ்வார் பாடின பதிகம் கிடைக்கல நமக்கு. அப்படி கல்வெட்டுகளில் எல்லா ஆழ்வார்களோட பெயரையும் போட்டு அவங்க திருநட்சத்திரத்துக்கு பண்ண வேண்டியது. அதே மாதிரி 100 நாள் உற்சவத்துக்கு பண்ணுறதுக்கு மானியம் கொடுக்கப்பட்டிருக்கு. 25 ஏகாதசி, அதுக்கப்புறம் ஸ்ரீ ஜெயந்தி, இப்படி 100 நாள் உற்சவத்துக்கு மானியம் கொடுக்கப்பட்டது வேறு ஒரு கோவில்லையும் கிடையாது. இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது. அப்பேற்பட்ட சிறப்புகளோட மிகப்பெரிய சிறப்போட இளைஞர கோவில். இதோட மிகப்பெரிய பழமையான கல்வெட்டை இங்கே தரையில் கிடக்கு. அதுக்காக தான் இங்கே நின்று. இது ஒரு 9th century கல்வெட்டு. இது இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது.